ட்ரீட் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் பல பேர் பல வாரத்தையும் இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த ட்ரீட் அப்படிங்கிறது ஓகே ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு இருக்கும். பெங்களூருக்கு போயிட்டு வந்தது இல்லாமல் ட்ரீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரீசன், என்ன விஷயம், யார் அதை பார்த்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு உலாக தான் இருக்க போது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு எட்வர்ட் சாய்ஸ். எட்வர்ட் சாய்ஸில் இன்றைக்கி நீங்கள் என்னுடைய சாய்ஸை பார்க்க போகிறது எஸ் ட்ரீட் விலாக் தான். பாருங்கள். கால் பண்ணியா? காட்டு பேரு, காட்டு நம்பர் இருக்கு. சரி ஓகே ஓகே. ஐயோ எடுக்க மாட்டானே. ஐயோ அவரை போய் திட்டம். பையன் லவ் பண்ண பத்து மணிக்கு நம்ம போன் பண்றோம். இதெல்லாம் பார்த்தானா சொல்லு. ஒரு வாரத்துக்கு எப்படி பத்து நாள் நீ சமாளிச்ச? எப்படி சமாளிப்பது? ரெண்டு துணிய வச்சு எனக்கு சொல்லு. ஒரு லுங்கி, ரெண்டு ட்ராக் முடிஞ்சிச்சு. இரு வெயிட் பண்ணு. அந்த கண்டென்ட் வேண்டாம். அதுக்கேட்டா வைத்திருக்கலாம். வேண்டாம் ப்ரோ. மேடம் இது ஆக்சன் மேடம். நேர்ல இருக்கும் போது சரி அவ்வளவுதானா? பேட்மிண்டன். எனக்கு ரொம்ப வருத்தம்பா. இவன் வந்து என்கிட்ட பயங்கரமா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தான். அண்ணா அவன் எங்க போயிருக்கான் எனக்கு கேக்குறதுக்கு. அவன் கிட்ட ஷையா இருக்கு, வெக்கமா இருக்கு. நான் மெசேஜ் எடுத்து காட்டுவேன். அவன் வந்து எங்கிட்ட கேட்டான், நீங்க வந்து கேட்டு சொல்லுங்க. வந்துருக்கான் பிரச்சனை பண்ணாத ஜிண்டோ. இது சிக்கனு, அப்புறம் வந்து நானு நானு பட்டர் நான் வாங்கிருக்கலாம். பட்டர் நான் அதுல இருந்து கடாய் பண்ணிரா. இது நான் சொன்னல பட்டர் நான் வந்து டேஸ்ட் டாமினேட் பட்டர். ஐஸ்கிரீம் நான் சாப்பிடவே இல்லையாடா. எனக்கு உடம்பு சில ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சொல்லிருக்காங்க. சிக்கனே ஒரு கிலோ சாப்பிட்டா அந்த புரோட்டீன் அச்சீவ் பண்ண முடியுமா நம்ம ஒரு நாள்ல? அதுக்கும் சிக்கன் மட்டும் சாப்பிட கூடாது. அது
பேசுறீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். அவனுடைய ஒரு செலிப்ரேஷன் தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஒரு சின்ன பையனா இருந்து இப்ப கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி படிச்சுட்டு வந்திருக்கான். என்னடா அதுக்குதான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏய் என்னடா வெங்காயம் சாப்பிடுறீங்க? பச்சை வெங்காயம் வீடியோல ரெக்கார்ட் ஆச்சு தெரியல. தண்ணில சக்கரைய போட்டாலும் சக்கரையில தண்ணி ஊத்தினாலும் கரைய போறதுல சக்கரை தான். ஐயோ உப்பு கூட தான் கரையும். சொல்றத கேக்கணும். எதுவா இருந்தாலும் சரி அது கரைய போறது அந்த சப்ஸ்டன்ஸ் தான். அதனால இப்ப தண்ணியில ஆப்பிள் போட எப்படி கரையும் கிடைக்காது ஏத்துக்கிட்டு தத்துவம் நல்லா இல்லை. நான் அதை மியூட் பண்ணிடுறேன், பீப் சவுண்ட் போட்டுறேன். நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க ப்ரோ. அவன் சாப்பிட்டு ஏதோ உடம்பு தேத்ததுக்காக வந்திருக்கான். இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் குடுத்தீங்கன்னா அவ்வளவு அவசியம் இல்ல. இப்போதைக்கு எல்லாரும் வந்தது லேட்டா வருது. திஸ் காய் கிஞ்சா அடிச்சிட்டு அரை மணி நேரம் லேட் ஆகிட்டான். ஏவி இதெல்லாம் பேசாதடா. ஏன்டா பேசுவோம் ப்ரோ? இதெல்லாம் என்ன சொல்றாங்க? சில பேர் வாழ்க்கையில அப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? சின்டோ மாதிரி. ஏய் நல்லா இருக்கடா பன்னீர். இது ஆக்சுவலி இது மைதா தானே? நான் மைதாதான். ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கு. அசாம்ல இருக்கவங்களோ இல்ல ஏதோ ஒரு ஊர் நினைக்கிறேன் இந்தியாக்குள்ள, அவங்களாம் மைதா தான் நிறைய சாப்பிடுவாங்க. அசாம் வீட்டு, ராஜஸ்தானும் வீட்டு தான். அந்த சைடு நார்த் சைடு வீட்டு தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஏதோ குக்கு வித்து கோமல் இல்லை, யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்கடா. அப்போ செஃப் வெங்கடேஷ் பட் கேட்பார், இங்க நீங்க சாப்பிடுறீங்கன்னா மைதால தான் சாப்பிடுவோம். அப்ப நிறைய பேர் இங்க மைதா வேணான்றாங்க. இல்ல நாங்க அதான் ரெகுலரா சாப்பிடுவோம். இவங்க சாப்பிட்டு போறாங்க. இவங்க சாப்பிடாம பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் சாப்பிடுங்கிறாங்க. மைதா உடம்புக்கு நல்லது இல்லை. நீங்க எதனா பாயிண்டா ஜியோ சொன்னானா அதுக்கு ஆமான் மட்டும் இவன் தலையாட்டுவோம். சொல்லு மத்தது. பெங்களூர்ல இத்தனை நாள் இந்தியா கால் பண்ணாங்களா? இதெல்லாம் ரெக்கார்டு. என்னடா ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்ன எடுப்பது? இது மேல கிடைக்காது.